என்ன சார் தனியாமா இருக்குது? அவர் குழந்தைக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு அழுது நின்னாரு. நாலு பேர் கொடுக்க வேண்டிய காசை கொண்டு அவர்கிட்ட கொடுத்தா நம்மள கூட்டம் இங்க நிக்க வச்சிட்டாரு. சேட்டு, அவர் உங்ககிட்ட தானே பணம் வாங்கினாரு? நான் தான் சார் லட்சம் எடுத்து கொடுத்தா வராண்ட. அதை விசாரிக்கிறதான் உங்களை கூட்டு வந்திருக்கான். கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னப்பா சொல்லியா? சொல்லம்பா, நீ கிளம்பலாம். வரேன் சார். சார் கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைய கண்டிப்பா காப்பாத்திடலாம். சரிங்க சார். ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொசீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு எதுவுமே தோணல சார். சார், டென்ஷன்ல எதுவும் ரீகலெக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பழனி, நம்ம நேரம் ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஓகே சார். அங்க அவருக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். வாங்க. பழனி, சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி கேமரா நம்ம டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கிராஸ் செக் பண்ணுங்களேன். எஸ் சார். மகேந்திரன், அந்த பைக்ல வந்த பசங்களை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்களா? அடையாளம் சார், அவங்க ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க சார். அதனால அடையாளம் சரியா தெரியல, ஆனா கண்டிப்பா 30 ஸ்கூல்ல தான் சார் இருப்பாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் அடையாளமாக தெரியுமா? அவன் ரொம்ப கருப்பாக இருந்தான் சார். சார், இதுவரைக்கும் வெள்ளக்கார மெட்ராஸில் ஆட்டோ ஓட்டுறதே இல்லை சார். நீங்கள் சொல்கிற ஏரியாவில் 3000 பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க. அதில் 1500 பேர் பார்ட் டைம், 20 பேர் பெண்கள். எல்லா பேரும் கருப்பாக தான் சார் இருப்பாங்க. நீங்கள் வேற ரன்னிங் ஆட்டோவில் ஏறுறேன்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஏ, ஏரியா கரண்ட் பார்க்குறேன் சொல்லிட்டேன் ஆட்டோக்காரன். அவங்களோட சண்டை போடும்போது நீ ஏரியா காரன்றதால உன்னை சும்மா விடுறேன்னு சொன்னா சார். ஏரியா காரன் சரி சார், ஏதாவது பர்டிகுலரா ஏரியா பேர் சொன்னா? சார், வண்டி நிறுத்துங்க. சார், இந்த ஆட்டோ தான் சார், இதே ஆட்டோ தான் சார். சார், இத்தனை ஆட்டோவில் இந்த ஆட்டோ தான் எதை சொல்கிறீங்க சார்? சீட்டு கிழிஞ்சு பாருங்க, நான் இப்போ பார்த்தேன் சார், சாம்பி ஃபோட்டோலாம் இருக்குது. கன்ஃபார்மாக இதே தான் சார். ஆட்டோவில் ஏறி உட்காந்து அங்கேருந்து முருகரையும் சாய்பாபாவையும் பார்த்து குழந்தைக்கு சரியான உடனே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரேன் வேண்டிக்கிட்டேன். ஆட்டோ டிரைவர் கூட சாய்பாபா இருக்காரு, உங்களை கைவிட மாட்டாருன்னு சொன்னார் சார். அப்போ இந்த ஆட்டோ தான் கன்ஃபார்ம்? இந்த ஆட்டோ தான் சார், நான் பார்த்ததுல அப்படியே இருக்குது பாருங்க சார், கன்ஃபார்ம் சார். பாபா மேல சத்தியமா சொல்றேன் சார், இந்த ஆட்டோ தான் சார். பழனி சார், இந்த ஆட்டோ யாருன்னு விசாரிங்க. ஏ சார். ஆ, வணக்கம்பா. என்ன முதலாளி முனியம்மா, கழுத்துல அணிகளெல்லாம் கம்மியா இருக்கே, புதுசா ஆட்டோ வாங்குறக்கா அடகு வச்சிட்டீங்களோ? யோ ஏட்டு, என் நகைங்களை எண்ணி பார்க்கதான் நீ வந்துக்கிறியா? காரணம் இந்த பக்கம் வர மாட்டியா? என்ன விஷயம்? 1273 ஆட்டோ உங்கதா? ஆமா, எந்ததா? எதுக்காக? யார டியூட்டி பார்த்தா காலையில? கண்ணா, எதனா பிரச்சனையா? எதனா பிரச்சனைனா ஆட்டோ கூட திரும்ப உள்ள வச்சா அப்புறம் மாவட்டத்துக்கு போன் பண்ண வேண்டியது வரும். மாவட்டத்துக்கு போன் பண்ற அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த கண்ணம்பைய வீடு எது? இதோ அதனால அது வீடுதான். அவ்வளவுதான், நீங்க ரூபாய் எண்ணுங்க. வீட்டுல யாருமா? என்ன சார்? நீ கண்ணே ஒய்ஃபாமா? ஆமா சார். காலைல டியூட்டிக்கு போனாரா? ஆ, போயிட்டு வந்துட்டு இப்ப பங்கட வரைக்கும் போயிருக்காரு சார். அப்படியா? இந்த பங்கட இல்லையா? ஆ, அங்க இருக்க தெருமணல் இருக்க கடை சார். சரி சரி. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, சின்ன என்கொயரி. நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ள போங்க. நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ள போங்க. போங்க போங்க சார். அடிக்கடிங்க சார். ஏய் சார், எனக்கு எது தெரியல சார். சார், நான் வரல சார். சார் சார், எங்க இருக்கீங்க? நான் துட்டல, நான் வரல சார். நான் ஆட்டோ மட்டும் சார் ஓட்டறேன் சார். சொல்லுங்க ரூபாய் எங்க? சுரேந்திர
சுரேந்திரலால் சேட் சார். யாரு? சுரேந்திரலால் சேட் சார். சார் என்ன சார் சும்மா சும்மா கூப்பிட்டு விடுறீங்க? நாம பொழப்பு நடத்த வேண்டாமா? இந்த பறந்த சொன்ன எனக்கு கூப்பிட்டு விட்டீங்களா? இந்த பத்மாஷ் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தானே நீங்க? அஜிக்கிட்ட பேசுறீங்களா இல்லை மினிஸ்டர்கிட்ட பேசுறீங்களா? சார் நான் பொழப்பு நடத்த ஊரை விட்டு ஊர் வரல சார், ஸ்டேட்டா விட்டு ஸ்டேட்டு வந்துக்கிறேன் சார். இந்த